இந்த படம் வந்து நீங்க பாக்குறீங்க லைக் அதெல்லாம் விட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்க, பிகாஸ் சினிமாட்டோகிராஃபி விஎஃப்எக்ஸ் 3D எஃபெக்ட்ஸ் வேற லெவல். டெக்னிக்கல் ஒர்க் வாஸ் ஆசம், படம் வாஸ் ரியலி குட். கண்டிப்பா சினிமாவில் வரானா நீங்க கண்டிப்பா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். அதெல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் வந்து இதோட கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, பாலிவுட்ல நம்ம எடுத்து அந்த 3Ds எல்லாம் விட இட் வாஸ் ரியலி குட் அண்ட் யூ கேன் கம்பேர் வித் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் படம், கண்டிப்பாக பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம் எல்லாரும். ஸ்டோரி வைஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா ரெண்டு ஃபாஸ்ட் அண்ட் ப்ரொசஸர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டுத்துக்கும் உங்கள் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? ஓகே ஃபைன், ஒரு லைன் எடுத்து பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் படம் ரியலி குட், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? Songs was not அந்த அளவுக்கு பெரிய சாங்ஸ் எல்லாம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் பிஜிஎம் வாஸ் குட் அண்ட் படத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி குட் அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி குட் அண்ட் சீக்வல் வில் பி அனதர், பிகாஸ் எல்லாமே நம்ம பார்ட் ஒன் வர வரைக்கும், பார்ட் ஒன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் டூ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட் ஒன்னோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு. பட் ஆனால் இதையே வந்து இப்பயே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க, பாருங்க மூவியை. நெக்ஸ்ட் இதில் வந்து ஹார்ட் ஒர்க், செம்ம ஹார்ட் ஒர்க் அவரோட, லைக் 3 to 4 இயர்ஸ் நினைக்கிறேன் அவருக்கு மூவி வந்து. ஸோ இது வந்து சீரியஸாக வந்து அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்குமே இதில் தெரியுது, கண்டிப்பாக அவருக்கு பெஸ்ட் விஷஸ். நல்லாயிருக்கு, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணதே பெரிய விஷயம்னு நான் சொல்கிறேன். பார்ட் டூ வச்சுருக்காங்க, ஸோ பார்ட் டூ பார்த்தப்பறம் தான் நான் ஃபுல் கதையாக எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியுமே தவிர, 3D எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்தது, CGI நல்லா இருந்தது, ஃபுல்லாக வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, எல்லாரையும் நல்லா காமிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் இருக்க கனெக்ஷன் ஏதோ இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது வந்து இவங்க இன்னும் சொல்லலை, செகண்ட் பார்ட்டில் தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த பாஸ்ட்டு பார்க்கும் போது மேக்கப்பில் எனக்கு நிறைய பேர் அடையாளமே தெரியலை, ஸோ அதனால் என்னால் சொல்லவும் முடியல. பட் ஃபைனல் கேமியோ வாஸ் பெஸ்ட், ஓகே, அந்த அதில் ஒரு ஒரு ஃபயர் இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் பேக்ரவுண்ட், அந்த ஒரு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, அந்த ஒரு பிஜிஎம் ஃபுல் படத்துக்கும் வர அந்த பிஜிஎம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாஸ்ட் எடுத்துட்டு போன விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு ரொம்ப உண்மையா ஹாப்பியா இருந்துச்சு, ஏன்னா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறேன் கடைசியா எதற்கும் தெரிஞ்சு வந்தா போன தியேட்டர்ல பெருசா, அதுக்கு வந்து எனக்கு அந்த ரீதியில பார்க்க முடியல, அது கனெக்ட் பண்ணிக்க முடியல, ஆனா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா சூரியோட டைலாக் டெலிவரியோ அது ஷேர் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார் சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா சொல்லவே நாங்க நடிப்பின் நாயகன் தான் சூப்பரா பண்ணியிருந்தாப்புல, ஒரு ஒரு வார் சீனும் நீங்க பாப்பீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பீங்க, அது கடைசி 15 மினிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, உண்மையிலே உண்மையிலே நீங்க நான் ஒரு சூர்யா ஃபேன்ன்ற எடுத்துட்டு பார்க்கும் போது எனக்கு அந்த படம் ரொம்ப என் கூட கனெக்ட் ஆச்சு, பிடிச்சி எனக்கு என்னோட இதை பண்ணி எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைடா எனக்கு. கங்கோ 2க்கு உண்மையிலே ஒரு லீட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், அது கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காங்க. இல்லை எனக்கு வந்து பாஸ்ட் நல்லா ஒத்து போச்சு, ஏன்னா இதுல பண்ண வேலைப்பாடு நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது விஷுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா படத்தோட கதைன்றதுல பெருசா இல்லை, பேச சொல்றேன் ஆனஸ்டா, பட் ஆனா விஷுவல்ஸ் எடுத்துட்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க. கண்டிப்பா கேக்குறேன், நேத்து வந்து எல்லாம் துப்பாக்கி வாங்கிட்டு போறாங்க, பட் சூர்யா சார் எல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறப்ப நடிப்புல எல்லாம் பயங்கரமா இருக்கு. நேத்து வாங்கினா இன்னைக்கு வாங்கினாலும் நீங்க இத்தனை நாளா இருக்காரா, என்னென்ன ஆக்டிங் பண்ணாருன்னு ஒரு அடி பின்னால போய் பாருங்க, எப்படிலாம் இருந்துட்டு வந்து பிதா மகன் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு அவர் மாதிரி ஆக்டிங் வேற பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அது அவ்வளவுதான், இது சொல்றதுக்கு எதுவும் இல்லை பெருசா. மியூசிக் வைஸ் படத்துல எப்படி இருக்கு? மியூசிக் வைஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ஆனா சொல்றாங்க இப்பதான் ஒருத்தர் சொல்றாரு அதிகமா இருந்துச்சு சவுண்ட், சவுண்ட் அதிகமா தான் எப்படிங்க, ஒரு வார் சீன்லாம் அப்படி நீங்க சத்தம் கம்மியாவே பார்க்க முடியும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த வார் சீன்ஸ். படத்தை ஹோல் பண்ணதே சூர்யா தான், வேறு யாருமே ஹோல்ட் பண்ணவே இல்லை, நம்ம மற்ற கேரக்டர் பேர் கூட நமக்கு மறந்துடும், ஏன்னா சூர்யா மட்டும்தான் படத்தில் வந்து இருப்பாரே மோஸ்ட்லி. சூர்யா மற்ற கேரக்டர் வராங்க, அவங்க அந்த கேரக்டர்னாலே கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகுது, ஏன்னா 3D-னாலேயான்னு தெரியல. கருணாஸ் வரார், கருணாஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் தெரியவே இல்லை அவரானே, அப்புறம் கெட்டப்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது வரைக்கும். அப்புறம் போஸ் வெங்கட் வராரு, அவரையும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா 3D-னாலேயான்னு தெரியல, பட் கெட்டப் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் யாருக்கும் பெரிய வெயிட்டேஜ் இல்லை கேரக்டரில், சூர்யா மட்டும்தான் தோளில் போட்டு போயிருக்காரு படத்தை. பாபி டியர் அவர் ரொம்பலாம் யூஸ் பண்ணல ப்ரோ, ஒரு 1/2 hour வருவார் அவ்வளோதான், அதுக்கு மேலே வரமாட்டார். என்ன ஒரு இன்ட்ரோல் முன்னாடி தான் வருவார், அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் சீன் பண்ணுறோம், ஏன்னா சென்டிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம சிவா சார் ஒரு எலமெண்ட் இருக்கோம்ல, எப்போவுமே சிறுத்தையிலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தாலுமே அப்பா பொண்ணுன்னு இருக்கும், இல்லை வந்து அப்பா பையன்ற மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி தான். பார்ட் டூ லீட் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒருத்தர் வராரு, அவர் தான் அடுத்த படத்துக்கு வில்லனாகவே இருப்பார், அவர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஆள் தான். விஷுவல்ஸ் வைஸ் படம் வேற மாதிரி, சினிமாட்டோகிராஃபர் வெற்றி அவரு
200% கிரெடிட் தரலாம் ப்ரோ. அவ்வளோ இது பண்ணி எல்லாரும் நல்லா உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டைரக்ஷன் வைஸும் கரெக்டாக இருந்துச்சு எல்லாம். மியூசிக் வைஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் என்ன ப்ரோ ப்ரோ அந்த எவ்வளோ சாங் வந்து டக்குன்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்துடும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி தான் இருக்கும். மற்றபடி பிஜிஎம் சாங்ஸோட பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கங்குவா படம் வந்து ஒரு பயங்கரமான எஃபர்ட்டு. அதை அதை மட்டுமே மனசில் வச்சு பார்த்தா படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படமாக வந்து தெரியுது ப்ரோ. விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே 3D பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் வந்து ஒரு 3D படம் பார்க்குறோன்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுல்ஃபில் பண்ணால் ஆமாம் ஃபுல்லாக எந்த ஒரு இடத்துலையுமே சே 3D இவ்வளோ மோசமாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. இன்க்ளூடிங் ஒரு இலை கொட்டுற சீன்லேருந்து ஒரு கத்தி நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகிற சீன்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு 3D படம். அந்த ஒர்க் வைஸ் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. ஒரு பயங்கரமான ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரௌட் ஆஃப் தமிழ் சினிமான்னு தான் சொல்லும். கங்குவா வேற லெவலில் இருக்கு. ஒரு வில்லனை இன்னும் அடித்து கொள்றது வந்து என்ன, நாங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்தோம். டீசரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லனிசம்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இன்னும் பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸு தலைவனை வந்து அப்படியே சிரிக்கி விட்டுருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இவரை பயங்கரமான வில்லனாக காமிச்சா செகண்ட் பார்ட்ல வேற இன்னொருத்தர் பயங்கரமான வில் கேமியரோட பயங்கரமான வில்லனாக காட்ட முடியாதுன்றதுக்காக இவர் வந்து கொஞ்சம் அதனால அப்பாவை டக்குன்னு கொண்டா தானே கரெக்டாக இருக்கும். பாகுபலியில் எப்படி அப்பாவை டக்குன்னு கொண்டாங்களோ அது மாதிரி டக்குன்னு கொண்டாங்க அவ்வளோதான். ரெண்டு சீக்குவலும் சைமல்டேனியஸாக காட்டுறாங்க. லிங்க்டாக வந்து நிலாவை மட்டுமே காட்டுறாங்க. ஒரு நிலா தான் வந்து ஏழு ஜென்மத்தையும் ஏழு நம்மளோட வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால வந்து அதை லிங்க் டிவைஸாக காமிச்சு ரெண்டு 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 வேர்ல்டையும் அப்படியே லிங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஒருவேளை அதை ஃபஸ்ட்டு காட்டி முடிச்சுட்டு இதை காமிச்சிருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமோன்ற மாதிரி தோணுச்சு. சைமல்டேனியஸாக பண்ணுறதுனால எதை ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்குது. டிஎஸ்பி வந்து அது டிஎஸ்பிலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் அவர் பாட்டு அவர் கற்றுக்கிட்டே தான் இருக்கார். அவர் கற்றுது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. என்ன தான் டிஎஸ்பி வந்து நம்ம வந்து பயங்கரமாக இது பண்ணாலுமே வந்து ஆனால் சூர்யா சாருக்குன்னு வரும்போது அவர் பயங்கரமாக போட்டுருவார். சிங்கம்லேருந்து அவங்களோட காம்பினேஷன்ஸ் பயங்கர ஹிட்டாக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் வைஸ் எந்த குறையுமே கிடையாது. சவுண்ட்லாம் இல்லை. தலைவனே சாங் விஷுவலாக பார்க்கும்போதும் சரி, நம்ம யூடியூப் ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் சரி, அது எந்த வகையிலுமே நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. தலைவனே சாங் பயங்கரமாக இருந்துச்சு. மற்ற எந்த சாங்குமே வந்து பெருசாக படத்தோட ஒட்டல. அது ஏன்னா படம் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு மணி நேரம் படத்தை இப்படி தான் காட்டணும் போது அதில் கொஞ்சம் ஜவ்வு சீன்லாம் இருக்கணும் இல்லையா. அதனால் அந்த சாங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாங்லாம் இல்லாமல் இருந்தால் படம் இன்னும் பயங்கரமாவே இருந்திருக்கும். படம் வெயிட் பண்ண இல்லை. அதான் சூர்யா சார் படம் வந்து 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வருங்கும்போது அது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லையா. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாங்களான்னு கேட்டால் ஒரு சின்ன தொய்வு இருக்கு. அது காரணம் கதையில் இருக்க தொய்வுன்னு தான் சொல்லணும். சூர்யா சார் ஆக்டிங் வைஸோ அவர் எஃபோர்ட் போடலன்னா சொல்ல முடியாது. 200% எஃபோர்ட் போட்டிருக்காரு. எல்லாருமே அதை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் அந்த பெஸ்ட்டுங்கிறது ஒரு வேர்ல்டு வைடு ஒரு படமாக, ஐ மீன் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகணும், ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த பெஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா பெஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. அது கதை வைஸாக இருக்க கதை வைஸாக இருக்க தொய்வுங்கிறது தான் எல்லாரும் சொல்கிற மிஸ்டேக்ஸ் நம்ம இல்லை. அது கரெக்டு தான். நானும் பார்த்தா ஒரு பார்ட் டூவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருந்து இதை வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ஃபஸ்ட் பார்ட்டை வந்து நியாயப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா ஓகே. ஆனால் இங்கே இருக்க ஆடியன்ஸ் எதை ஏற்றுக்கணும்? அந்த ஃபஸ்ட் பார்ட் முதல்ல நீங்கள் ஏன் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் காமிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு சிவா சார். மற்றபடி மேலே பெரிய ஹோப் இருந்தது. பட் அந்த பெரிய ஹோப்புக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா பெஸ்ட் அவுட் புட்டாக வந்திருக்கும். அந்த அவுட்புட்டில் ஒரு சின்ன தொய்வு தான் சொல்லணும், மறக்க முடியாது. இல்லை, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் அது வந்து ஆக்சுவலி இல்லை, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம வந்து ஒரு ஐ மீன் ஒரு பாலிவுட்டில் இருக்க ஒரு நட்சத்திரத்தை எடுத்து போடும்போது அங்கே படம் ரிலீஸ் அப்படி ஒரு இதுக்காக எடுத்து போட்டது தான். பட் இந்த கேரக்டர் தமிழ் சினிமாவில் இருக்க சிலரும் பண்ண வாய்ப்புகள்லாம் இருக்குது. இங்கே பொன்னியின் செல்வனும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை, முடியும். நம்ம அந்த கேரக்டர்னால தான் அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற அளவுக்கு சூர்யா சார் தான் மெயின். மற்றபடி யாரும் ஒரு பெரிய ஈர்த்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரமாக இல்லை. சூர்யா சார் தான் மெயினாக எடுத்து பிடிக்கிறார். மிக டிஎஸ்பி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அந்த பீரியாடிக் போர்ஷன் போகும்போது கொஞ்சம் அந்த பில்டப்ஸ் ஓவர் வரும்பொழுது கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்குது. காது கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் தவறு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, தப்பு இல்லை. டெக்னிக்கல் அதான் எல்லாம் அதெல்லாம் ஓகே தான். நம்ம ஆல்ரெடி 3D படம் வந்திருக்கேன் தமிழ்ல, அதனால அது பிரச்சனை இல்லை. அதான் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சேச்சுரே ஒரு கொஞ்சம் அதிகமாக இன்னும் எஃபோர்ட் போட்டிருக்கணும். என்ன ரீசன்னா 2000 கோடி 1000 கோடின்னு ஒரு
பெரிய மார்க்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருந்திருக்கணும். பட் இந்த டெக்னிக்கல்லாம் நம்ம செகண்டரா தான் போவோம். எப்பவுமே ஒரு கதை வயசா நல்லா இருக்கு அப்படின்னா டெக்னிக்கலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம், விஎஃப்எக்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கலாங்கிற ஒரு குறைபாடுக்கு போவாங்க. பட் இங்க அந்த கதை வயசா இருக்க தொய்வு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியல, தவிர யாரும் அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணல. கதை வயசு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம், ஒர்க் பண்ணி தான் நல்லா படம் பார்க்கலாம் பிரதர். பார்க்க முடியாத அளவு கொடூரமான ஒரு படம்லாம் கிடையாது, பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். எவ்வளோ படத்தெல்லாம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குறீங்க, இந்த படம் பார்க்கலாம் அவ்வளோ ஒஸ்ட்லாம் கிடையாது பிரதர். நல்லா ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் கதை வயசு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோனை பிடிச்சிருக்கலாம். அதை கொஞ்சம் தவிர விட்டுட்டாங்க. மேபி செகண்ட் பார்ட் நல்ல ஸ்டஃபோட இருந்ததுன்னா பார்க்கலாம். தேங்க்யூ. ஆ, கங்குவா நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பழங்காலத்து ஸ்டோரி ப்ரோ. அதாவது இப்போ நம்ம அஞ்சு திணைகளை பற்றி சொல்லுவோம் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. ஸோ அந்த அஞ்சு திணைகள் அந்த காலத்தில் வந்து ஒரு நாடா இருக்கு. ஸோ அந்த நாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வச்சு, ஸோ அந்த அஞ்சு நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அஞ்சு நிலமும் நல்லா ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு மாதிரி கங்குவாலுக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் வைஸாக சூர்யா சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருப்பார் என்னென்னா, எல்லாருமே வந்து வாயை பொழப்பாங்க அந்த அளவுக்கு மேக்கிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. த்ரீடியில் பெஸ்ட்டு இந்த படம். ஏன்னா த்ரீடியில் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்லா த்ரீடி வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே அந்த சூர்யா சார் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. த்ரீடிக்கு ஏற்ற ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்தையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது எனக்கு ப்ரெசண்ட்டை விட இந்த படத்தில் பாஸ்ட் தான் நல்லா வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து பாஸ்ட்டுக்காகவே பண்ண படம் மாதிரி. மேபி செகண்ட் பார்ட்டில் வேணால் பார்ட் ஒன்றுக்கான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் வரலாம் அப்படின்னு தோணுச்சு. டிஎஸ்பி நல்லாவே பண்ணியிருந்தார் படத்தில் வந்து. மியூசிக்குன்றதை தாண்டி இந்த படத்தில் வந்து எஸ்எஃபெக்ட்ஸ், அதாவது எப்படின்னு சொல்கிறதுனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அது நல்லா இருந்துச்சு. மியூசிக்குமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் எஸ் டிஎஸ்பியோட சாங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், கங்குவா சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூர்யா சாருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நடிக்கிறாரு. ஸோ அது அவருக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு கெட்டப் போட்டு ஒரு பாகுபலி மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அவருக்கு சூப்பராக சூட் ஆயிருந்துச்சு. சூர்யா சாரை பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இப்போ ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த படத்தில் எப்படி இருக்குன்னா இவங்க தான் அவங்களா அப்படின்னு மாதிரி கண்டுபிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க, எல்லா ஒரு விஷயமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த படத்தை சின்ன ஒரு விஷயம் என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நிறையா ரத்த காட்சிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் பிளர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ஓப்பனாக தெரியுது அந்த விஷயம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ மற்றபடி இந்த படத்தை 18+ மேலே நல்லாவே பார்க்கலாம். நான் ரத்த காட்சிகள் இருக்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி இது ஒரு நல்ல படம், இப்போ வந்ததில் ஒரு நல்ல படம்.